எங்களது காங்கிரஸ் கட்சி அதே போல் முஸ்லீம் லீக் கட்சி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயிகளுக்கு பெற வேண்டிய எந்த விதமான பலனையும் இந்த அரசு பெற்று தருவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதை செயல்படுத்த முடியாத இந்த அரசு விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த மட்டில் என்னதான் செய்தாலும் இவர்கள் அவர்களது எஜமானர்களுக்கு உட்பட்டுத்தான் இவர்கள் நடக்க முடியுமே ஒழிய தானாக தன்னிச்சையாக இவர்களால் செயல்பட முடியாத ஒரு நிலை தமிழகத்திலே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு விவசாயிகளுக்கு காவிரியிலே தண்ணீரை பெற்றுத்தர முடியாத சூழ்நிலை அமைந்திருக்கிறது. இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டிலே எந்த விவசாயியும் விவசாயம் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நிச்சயமாக பல விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு பல பேர் தூக்கு போட்டு இறந்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழகத்திலே நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மிக மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு பெண் கொல்லப்படுகிறார் அல்லது கற்பழிக்கப்படுகிறார். இது தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்களால் தட்டி கேட்க முடியாத இந்த அரசு மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பது எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு நியாயமாக தொடர்வதற்கு எந்த விதமான தார்மீகமும் இவர்களுக்கு கிடையாது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை, விவசாயிகளை சரி பண்ண முடியவில்லை. அது போல பல பிரச்சனைகள், தொழிலாளிகள் அத்தனை பிரச்சனைகளிலும் லஞ்சமும் லாபமும் தலைவிரித்து ஆடுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த அரசு நிச்சயமாக தொடரக்கூடாது. இந்த பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு பட்ஜெட். அதனால் காங்கிரஸ் கட்சி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம், புறக்கணிப்பு பண்ணியிருக்கோம்.